அரைனி என்பர்க்கடியனீனுடைய அப்பனே ஆவையோடு ஆக்கை உரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரி திரைபராமன்னம் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வுறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர் வேத நெறி தழைத்து உங்க மிகு சைவத்துறை உழங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு தொண்டு பரபுவம் திருநாவுக்கரசு வல திருத்துண்டின் நெறிவாழ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகுந்தேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தா நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன்னடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் திருத்தொண்டத் தொகை முன் முன்பணித்த திருவாலன் வாசமலர் மண்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் எழுதறு மறைகள் தேரா இறைவனை எள்ளு கங்குள் காலத்தின்றும் பூசனை விடாது செய்து தொழுது கைதலை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் தூக்கு சீ திரு தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபுரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம் எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்முடைய புரசை திருநெறி கழகமும் கமலை சத்து நம்முடைய சச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி வருகை திருந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் நாம் கடந்த வகுப்பில் குங்குளியக்கலைய நாயனாருடைய அருள் வரலாற்றிலே மூன்று பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம் நான்காவது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்பெறுகின்ற இந்த திருப்பதிகத்தில் நம்முடைய குங்குளிய கலையரை போற்றுகின்ற பொழுது கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியின் கடவூரி கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் கடவுர் என்பது அந்த ஊரின் பெயர் இருக்கக்கூடிய கலையர் என்று பெறுகின்ற அன்பருக்கு நான் அடியவன் கடவூரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அந்த குங்குளிய கலையர் என்று பெறுபவரை இங்கே சுருக்கமாக கலையர் என்று குறிப்பிடுகிறார் கடவுரில் இருக்கின்ற கலையர் என்று பெறுகின்ற அடியவர்க்கு அடியவன் என்று நம்பிகள் துதிக்க அதனைத் தொடர்ந்து சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றை நமக்கு விரித்து தருகிறார்கள் அந்த ஊரினுடைய பெருமை நாட்டுச் சிறப்பையும் நகரச் சிறப்பையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக முதல் மூன்று பாடலிலும் அந்த சிறப்பை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அந்த வகையில் முதல் பாடலை சொல்லும் பொழுது இது பொன்னி பாய்ந்து வளம் தருகிற காவிரி நாடு இது நாட்டுச் சிறப்பு நகரச் சிறப்பு என்று சொல்லும் பொழுது அந்த யமனை தன் காலால் உதைத்தவர் எனவே அந்த பெருமான் நீடி இருக்கின்ற ஊர் கடவூர் என்று சொல்லப்பெறுவது எனவே அந்த வகையில் இந்த தொண்டர்மீல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவூர் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பாடல் அந்த நகரினுடைய பெருமையெல்லாம் சொல்கிறார் நெற்கயிர்கள் விளைந்து நிற்கக்கூடிய காட்சியும் சங்கு முத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்துக்களெல்லாம் நிறைந்திருப்பதும் வேள்விச்சாலைகளும் கழுநீர் கற்றை என்று சொல்லக்கூடிய அவைகளெல்லாம் பெற்று மேகங்கள் முகிலை தொட்டு மேகமாகிய முகில்கள் நம்முடைய கமுகு என்கின்ற பாக்கு மரத்தின் மீது தவழ்ந்து நிற்கக்கூடிய காட்சியும் இத்தகைய சிறப்பெல்லாம் உடைய அந்த கடவூரில் அந்தணர் செய்கின்ற தொழில் ஆரே அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த கடவூர் என்று சொல்லப்பெறுவு இந்த கடவுர் என்று ஏன் இதற்கு பெயர் என்று சொன்னால் யம பயத்தை கடக்க அருள் செய்கின்ற ஊர் என்பதனால் இதற்கு கடவூர் என்று பெயர் இந்த ரெண்டு பாட்டு நாம் படிச்சிருக்கிறோம் மூன்றாவது பாடலிருந்து நாம் பார்க்கிறோம் குடங்கையின் அகன்ற கடைசியர் கொழுமையாடும் இடம்படு பண்ணை தோறும் எழுவன மருதம் வடம் வடம்புரி முன்னூல் மார்பின் வைதீகமறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல் இந்த கடவுரில் வயல் வயல் சார்ந்த பகுதி எனவே குடங்கையின் அகன்ற உண்கண் கடைசியர் குழுமி ஆடும் கடைசியர் என்று சொல்வது உழத்தியர்களை கடைசியர் என்று சொல்வது உண்டு எனவே நமக்கு முன்ன புராணம் தொடங்கும் பொழுதே திருநாட்டு சிறப்பு என்ற பகுதியிலேயே அந்த உழவர் உழத்தியர் என்று சொல்லும்போது கடைசியர் என்ற ஒரு சொல் அங்கேயும் பயன்படுத்தியிருப்பார் எனவே அந்த வயல் பகுதியில் பணி செய்கின்ற பெண்டிர் அவங்களுக்கு உழத்தியர் என்று பெயர் அவர்களை நமக்கு இங்கே கடைசியர் என்று சொல்லால் குறிப்பிடுகிறார் எனவே குடங்கையின் அகன்ற உங்கள் கடைசியர் குழுமி ஆடும் இடம்படு பண்ணை தோறும் எங்கெல்லாம் வயல் வயல் சார்ந்த பண்ணைகள் இருந்ததோ அங்கெல்லாம் அங்கிருக்கக்கூடிய அந்த பெண்கள் குழுமி கூட்டத்தோடு கூடி நின்று அவர்கள் ஆடுகிறார்கள் என்ன அப்படி ஆடும் பொழுது அவங்க பாடல் பாடிக்கொண்டு ஆடுகிறார்கள் அது சொன்னார் பண்ணைதோறும் எழுவன மருதம் என்கின்ற பாடல்னர் மருதம் என்பது மண்ணுக்குரிய இசை ஏன்னா வயல் வயல் சார்ந்த பகுதி குறிஞ்சியில் குறிஞ்சிப்பண் முல்லை நிலத்தில் முல்லைப்பண் நெய்தல் நிலத்தில் நெய்தல் பண் இது மருத நிலம் என்பதனால மருதப்பண் என்பது அது அந்த கிராமிய இசை என்று சொல்லக்கூடிய வகையில் அந்தந்த பகுதியில் அந்தந்த இசை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடர்களுடைய அந்த பாடல் ஆடல் முதலானவை எல்லாம் ஒருவாறு அது சிங்கன் சிங்கி கூத்து என்று சொல்லப்பெறுவது அந்த பாட்டும் அதுக்கு தக்கவாறு ஒரு வார் இருக்கும் அதுபோல் கடல் பகுதிக்கு போனீங்கன்னா அந்த ஐலேசா ஐலசா ஐலேசா ஐலசா அப்படின்னு அந்த அந்த பாடலுடைய ராக அமைப்பு மாறி இருக்கும் ஏன்னா அந்த அந்த கடல் அலை போல் அந்த அவங்களுடைய அந்த இசையினு கூறு இருக்கும் இங்கே அந்த சிங்கன் சிங்கி கூத்து என்கிற கூத்து அந்த நிலத்துக்குரிய பண்பு அது மாதிரி இங்கே மருத நிலம் என்பதனால மருத நிலத்துக்குரிய பண் அதற்குரிய இசை அதனால் இங்கே சுருக்கமாக என்ன சொன்னார் எழுவன மருதம் பாடல் எனவே மருத நிலத்தில் இருக்கக்கூடிய உழத்தியர்கள் குழுமி ஆடுகின்ற பொழுது அதாவது காலையிலிருந்து வேலை செய்வாங்க வேலை செய்யும் போதே பாடல் பாடுவதுண்டு நாற்று நடுகின்ற பொழுது வயலில் வேலை செய்கின்ற பொழுது இப்படி இந்த பாடல் என்பது நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று தாளாட்டில் தொடங்கி மரணத்தினுடைய ஊர்வலம் வரைக்கும் நமக்கு தொடுகிற இடமெல்லாம் பாட்டு உண்டு குழந்தை பிறந்துட்டால் பாட்டு தான் அது தொட்டிலில் போது பாடுவோம் சோறு ஊட்டும் போது பாடுவோம் அது வ வளர்ந்து வரும்போது அதனால் நமக்கு பிள்ளை தமிழ் என்கின்ற ஒரு இலக்கியமே நமக்கு தான் உண்டு அது பத்து பருவத்திலும் பாட்டு உண்டு அதுக்கு எல்லா வகையிலும் பாட்டு பாடி நம்மையும் அந்த பாடலையும் அதாவது அந்த இசையும் பிரிக்க முடியாது வளர்கிற சூழல் நம்முடைய மண்ணுக்குரிய ஒன்று அந்த வகையில் மருத பாடலை அந்த உலத்தியர்கள் பாட அவ்வாறு பாடுகின்ற பொழுது வடம்புரி முன்னூல் மார்பின் வைதீக மறையூர் செய்கை அந்த மார்பில் பூநூல் என்று சொல்லக்கூடிய முன்னூல் அணிந்திருக்கக்கூடிய வைதீக நெறியை பின்பற்றுகின்ற மறையவர்கள் அவங்க சாலைகள் இது வயல் என முன்னே பார்த்தோம் ஒரு ஊரினுடைய புறப்பகுதியில்தான் சாலைகள் அமையக் அமைக்கப்பட்டன எனவே வேள்விச்சாலைகள் அமைக்கப்படுகிற இடத்துல வயலும் உண்டு அதனால் அவங்க பாட்டுக்கு அந்த பெண்கள் முதலானவர்கள் எல்லாம் மருதப்பண்ணை பாடி ஆடிக்கொண்டிருக்க இந்த வேள்விச்சாலையில் சாமம் என்கின்ற பண் அந்த இங்கே சாமம் என்பது கானம் என்று சொல்லப்பெறுவது அந்த சாம வேதம் என்று சொல்லப்படுவது அது சொன்னார் வடம்புரி முன்னூல்மாவின் வைதிக மறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் அந்த வேள்வி சடங்குகள் நடைபெறுகின்ற வேள்விச்சாலைகள் தோறும் அங்கே எழுவன சாமம் பாடல் இந்த சாம வேதம் என்கிற பாடல் என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே மருத பாடலை பெண்கள் பாட மறையவர்கள் சாமம் என்கிற வேதத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் துங்க நீள்மறுப்பின்மேதி படிந்து பால் வாவி செங்கையில் பாய்ந்து வாச கமல முன் தீம்பால் நாரும் மங்குல் தோய் மாடசாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும் அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதி புகை புகைப்பால் நாரும் இங்கே சொல்லுகிறார் ரெண்டு அங்கே முன்ன சொன்னது போல் ரெண்டு பாட்டு சொன்னார் மருத பாட்டும் சாம பாட்டும் சொன்னார் இங்கே நாரும் ரெண்டு வகையான நாற்றம் என்னென்ன நாற்றம் அப்படின்னு கேட்டால் இந்த எருமைகள் நீர் நிலை இருக்கக்கூடிய பொய்கையின் கண் சென்று அந்த பொய்கையில் போய் படிந்தது அப்படி படிந்த பொழுது அந்த நீர் தடாகத்திருக்கக்கூடிய மீன்கள் அந்த எருமைகளுடைய அந்த மடியினை சென்று முட்டியது இந்த எருமை என்ன நினைத்தது தன்னுடைய கன்றுதான் பால் வேண்டும் என்று கருதுகிறது என்று சொல்லி பால் அப்படியே சுரந்ததான் எனவே தடாகம் பூரா பால் போச்சு எனவே இந்த பாலினுடைய நாற்றம் தடாகமெல்லாம் இருக்குது அதான் சொல்கிறார் துங்கநீள் மறுப்பின் மேதி மேதின எருமை படிந்து பால் சுரிந்த வாவி இது ஏன் பால் சுறிந்துச்சு அப்படின்னா செங்கையல் பாய்ந்து வாச கமலம் முன் தீம்பால் நாரும் எனவே இந்த மீன்கள் போய் முட்டியதுனால அது பாலை சொறிய தடாகத்தில் அந்த பாலினுடைய நாற்றம் இருந்தது நாற்றம் என்றாலே நமக்கு இலக்கியத்தில் வாசனை என்று பொருள் நாம் இன்னைக்கு நாற்றம் என்கிற பொழுது வேறு பொருள் சிந்திக்கிறோம் நம்முடைய நூல்களில் நாற்றம் என்றால் நல்ல வாசனை என்று பொருள் அதுக்கு அடுத்து சொன்னார் மங்குல் தோய் மாடசாலை மருங்கிரை ஒதுங்கும் மஞ்சும் மஞ்சுனா மேகத்துக்கு மஞ்சுன்னு பேர் எனவே நல்லா உயர்ந்திருக்கக்கூடிய மாட மாளிகை அந்த மாளிகையில் வந்து தங்குகிற மேக கூட்டம் அது மட்டும் அல்ல வானிலிருந்து பொழிகின்ற மழை அந்த மழை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வாசனையோடு கூடிய மழையாக இருக்குதான் இந்த மழையில் எங்கேயா வாசனை வந்துச்சு அப்படின்னா வேள்வியின் பயனாவது வீழ்க தன்புணல் ஆவது ஞானசம்பந்தர் புராணத்தில் நம் சேக்கிழார் பெருந்தகை அந்த குறிப்பு தருகிறார் எனவே இந்த வேள்வி வளர்த்துனாங்க அந்த வேள்வியின் பயனாக வானிலிருந்து மழை பெய்தது இந்த வேள்வி புகையும் அந்த மா வானில் இருக்கிற மழையோடு சேர்ந்ததுனால அந்த மழையும் நறுமணம் உடையதாக இருந்துச்சு அதான் சொன்னார் எனவே மங்குல் தோய் மாடசாலை மருங்கிரை ஒதுங்கும் மஞ்சும் அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதி புகைப்பால் நாரும் எனவே அங்கே எருமையினுடைய பால் நாரும் இங்கே ஆகுதி புகைப்பால் நாரும்னர் மருவிய திருவின்மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார் அருமறை முன்னூல் மார்பின் அந்தணரு கலையர் என்பார் பெருநதி அணியும் வேணி பிரான் கடல் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார் மருமிய மிக்க வளம்பதி இத்தகைய வளமான ஒரு ஊர் கடவூர் என்கின்ற ஊர் அந்த கடவுரில் அந்த வளமான பதியில் வாழ்ந்து வருபவர் ஒருவர் அவர் யார் அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் இந்த வேதியர் குலத்தில் அவதரித்தவராகிய ஒருவர் அவருடைய பெயர் கலையர் என்பார் இந்த கலையர் என்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற இறைவன் பெயர் நீங்கள் அந்த அங்கே இருக்கிற தளத்தில் இருக்கிற பெருமானுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்பாங்க அமிர்த கடேஸ்வரர் ஏன் அந்த பேர் அமிர்த குடத்தை கொண்டு வந்து வைத்தாங்க அதுவே சிவலிங்கம் ஆயிடுச்சு எனவே அமிர்த கடேஸ்வரர் கடம்னா குடம்னு சொல்வது அதுக்கு இன்னொரு பேர் கலயம் என்பது எனவே கடம் அப்படின்னாலும் சரி குடம் என்றாலும் சரி கலயம் என்று சொல்ல நாம் வந்தால் மண் குடம்னு சொல்லுவோம் மண் கலயம்னு சொல்லலாம் அந்த கலயம் என்பது குடத்தை குறிப்பது எனவே அந்த பெருமான் அந்த குடமாக இருக்கிறார் அதனால் அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் என்னென்னா அமிர்தம் குடமானதுனால அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு அப்போ இவருக்கு பெற்றோர்கள் என்ன பேர் வச்சாங்க அந்த பெருமானுடைய திருநாமத்தை வைத்ததுனால அந்த கலையர் கலயம் அப்படின்னா கலசம் அந்த கலசங்கிற அந்த அமிர்தம் என்கிற சொல்ல விட்டு கலையர் அப்படிங்கிற திருநாமம் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் எனவே இறைவன் திருநாமம் அந்த தளத்தில் கடவு கடவுரில் இருக்கக்கூடிய பெருமானின் பெயர் எதுவோ அதை அவருடைய பெற்றோர்கள் வைத்திருக்கிறாங்க எனவே கலையர் என்பார் மறையவர் குலத்தில் வந்தவர் அவருடைய பெயர் கலையர் என்பார் அவர் எப்படிப்பட்டவர் பெருநதி கங்கை பெருநதி அணியும் வேணி பிரான் ஆக சடையில் பெருநதியாகிய கங்கையை அணிந்திருப்பவர் அத்தகைய பிரான் கடல் பேணி அவருடைய திருவடியை அன்போடு வழிபாடு செய்து திருவடியை தாயின் அன்போடு பேணுபவர் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் அந்த அன்பின் காரணமாக சிந்தை உருகுகின்ற நிலை என்னவையா உருகிய அன்பு கூ கூர்ந்த அப்படின்னா குவிதல்னு பேருங்க கூறுதல் அப்படின்னா குவிதல் அன்பானது அவருடைய அந்த பறந்திருக்கக்கூடிய அன்பு பெருமானுடைய திருவடியின் கண் குவிந்து ஒரு புள்ளியில் எனவே கூர்ந்த சிந்தையார் அப்படிப்பட்டவர் அந்த பெருமானின் திருவடியின் கண் அன்பு மிக்கவராகிய ஒழுக்கம் மிக்கார் இப்போ அவருக்கு என்ன ஒழுக்கம்னு கேட்டால் அன்பு கூர்ந்த சிந்தை அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்று குறிப்பிடுகிறார் ஒழுக்கு அப்படின்னு சொன்னாவே இடையறாது ஒழுகுவதுக்கு தான் ஒழுக்குன்னு பேர் அந்த ஒழுக்கம் அப்போ அந்த பெருமானிடத்தை கொண்ட அன்பானது இடையராது இருக்கக்கூடிய அன்பு எனவே கலையர் என பெற சொல்லப்பெறுகிற அந்தனர் குலத்தில் வந்தவராகிய அவர் அங்கிருக்கக்கூடிய கங்கையை சடையில் கொண்டிருக்கின்ற பிரானினுடைய கடல் பேணி அன்பு கூர்ந்த சிந்தை உடையவராக பெருமானுக்கு பணி செய்து கொண்டு வருகிறார் என்ன பணி செய்கிறார் அடுத்த பாட்டில் சொல்கிறார் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் மாலு நான் முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்று உள்ளார் இந்த பாட்டை சொல்லும் பொழுது பாலனாம் மறையோன் இந்த மார்க்கண்டேயர் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை இங்கே நினைவுபடுத்துகிறார் பாலனாம் மறையோன் பற்ற அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை பாலன் என்ற நிலையில் இருந்த மார்க்கண்டேயர் பெருமானின் திருவடியை பற்ற பயம் கெடுத்து அவருடைய அச்சத்தை நீக்கி அருள் செய்த இறைவன் பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் அந்த அச்சத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்த அந்த கருணையுடைய பெருமான் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து இவர் வழிபாடு செய்த நிலையில் மேலும் கீழும் சென்றவர்கள் காண முடியாத அந்த இறைவன் இவர் காணும் வண்ணமாக வடிவம் கொண்டு வந்தான் எனவே காணும்படி அவர் அந்த காணுகின்ற வண்ணமாக வடிவம் கொண்டு வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு யமன் உயிரை பறிக்க வந்தான் அவன் உயிரை இறைவன் பறித்து கொண்டார் ஆக உயிர் பறிக்க வந்தவனுடைய உயிர் போயிற்று அதான் சொன்னார் எனவே காலனார் உயிர் செற்றார்க்கு கமல் கமல் நல்ல நறுமணம் மிக்க இது குங்குலிய தூபம் இந்த குங்குலியம் என்பது ஒரு வகையான மரத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு பசை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வேப்ப மரத்திலிருந்து ஒரு பசை வருகிறதோ அது மாதிரி அந்த குங்குளியம் என்கிற மரத்திலிருந்து ஒரு பசை போல் ஒரு திரவம் வரும் அப்படி காய்ந்ததுன்னா அப்படியே கல் போல் இருக்கும் அதை அப்படியே பொடியாக்கி நெருப்பில் இடுகின்ற பொழுது நல்ல நறுமணம் வருங்க எனவே சாம்பராணி என்பது வேறு குங்குளியம் என்பது வேறு இது மருத்துவத்தன்மை உடையது மருந்து பொருளாக இருப்பது குங்குளியம் இன்றைக்கும் நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா குங்கிலியம் என்று தனியாகவே வாங்கலாம் சாம்பிராணி தூள் என்று சொல்லக்கூடிய வாசனையுடையது வேறு எனவே அந்த குங்கிலியம் என்று சொல்லக்கூடிய பொருள் அந்த பெருமானுக்கு அது எப்படி அந்த சுவாமிக்கு நாலு தூரம் செய்கிறாரா சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்று உள்ளார் நீங்கள் சொல்லும்போது அந்த அடுக்கு சொல்கிறார் அவர் எவ்வளோ அந்த பணி செய்கிறார்னு கேட்டால் தலை நின்று உள்ளார் அதுதான் உயர்ந்த பணியாக செய்து வருகிறார் என்ன பணி அப்படின்னு கேட்டால் குங்குளியம் இடும் பணி அந்த குங்குளியம் இடுவதுன்னா எவ்வளவு விடுவார் அப்படின்னு கேட்டால் ஏதோ நாமளும் ஒரு சின்ன தூபக்கால் வச்சுக்கிட்டு ரெண்டு தூளை போட்டுட்டு நானும் குங்குளியம் காட்டினேன் அப்படின்னு காட்டிட்டு போவாரா இல்லை அந்த கோயில் கருவறையில் அப்படியே புகையாகவே இருக்குங்க அது அப்படி பார்த்தா எட்டி நின்று பார்க்குறவங்க ஏதோ தான் அந்த சிவபெருமானை பார்க்குறோமோ ஏன் புகை மூட்டத்துக்குள்ளே சிவலிங்கம் இருப்பது எப்படி இருக்குது கையிலையின் கண் அந்த பெருமான் இருப்பது போல் அப்படி சாலவே சால என்ற மிக்கு மிகுதி குறித்த சொல் சாலவே அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைந்து அந்த நிறைந்து என்பது கருவறைக்குள்ள தூவம் முட்டனா கருவறை முழுக்க புகையாக இருக்கும் இது ஏன் அவ்வாறு இந்த புகை இடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரப்பான் பூச்சி பள்ளி இவையெல்லாம் இந்த புகை நிறைந்திருந்த தங்கி நிற்காது ஏன்னா சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் செய்யும் பொழுது இங்கே காட்டுவோம் அது அந்த பூசை முடிவு வரைக்கும் அந்த பாத்திரம் திறந்திருக்கு ஏதாவது மேலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்போ அந்த இடம் ரொம்ப தூய்மையா இருக்க வேண்டிய ஒன்று அப்போ அந்த தூய்மைக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த குங்குளியம் சாம்பராணி போன்றவற்றை கலந்து நரும் புகை இடுதல் என்ற ஒன்றை வைத்திருப்பாங்க சந்தனாதி தைலம் சொல்வது போல சந்தனத்தில் பச்சை கற்பூரம் முதலானவற்றை பொடி செய்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் பச்சை கற்பூரம் அங்கே கரையாது நீங்கள் தனியாக கரைச்சிங்கன்னா கரையாது சந்தனத்தோடு அதை கலந்து பொடியாக்கி அப்படியே நம்ம வண்ணம் பூசுவது போலவே அந்த சுவற்றில் நாலு பக்கம் பூசி வச்சுருவாங்க அந்த பச்சை கற்பூரத்தினுடைய நெடியின் காரணமாக பள்ளியோ கரப்பாம்பூச்சியோ அங்கே போய் தங்காது இதெல்லாம் இலை அந்த வாசனைக்கு வாசனையும் ஆயிற்று தூய்மைக்கு தூய்மையும் ஆயிற்று அதில் ஒன்று இப்போ அந்த புகையிடுதல் நரும்புகை என்று சொல்லக்கூடிய ஒன்று எனவே அந்த குங்குளிய புகை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிறைந்து இடுவார் ஆக மிகுதியாக நிறைந்து விம்ம இடும் பணி ஆக அந்த விம்ம அப்படி இதெல்லாமே அடுக்குகள் தான்க ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த உயர்ச்சியை குறிக்கக்கூடிய வண்ணமாக சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்று உள்ளார் இவ்வாறு குங்குலியம் என்று சொல்லக்கூடிய இந்த பணியினை அவர் மிகச் சிறப்பாக கடவூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நாளும் செய்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் அன்பின் காரணமாக இந்த பணியை செய்து வருகிறார் கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிறார்க்கு பொங்கு குங்குலிய தூபம் பொலி போற்றிச் போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகனார்க்கு தாம் முன் செய்ணி தவாமை உய்தாரு என் சொன்னார் இவ்வாறு கங்கை நீர் கழிக்கும் சென்னி கழித்தல் அப்படி இந்த கழித்தல் என்ன மிகுதியான நீர் சடையில் விழுந்து பொங்குவது அதை தான் அந்த கழிக்கும் சென்னினர் எனவே கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பீராக்கு நெற்றியின் கண்ணுடைய என்னுடைய தலைவருக்கு பொங்கு குங்குலிய தூபம் அந்த நல்ல வாசனை உடைய நறுமணம் மிக்கதாகிய தூபத்தை எவ்வாறு எடுக்கிறார் பொலிவுற போற்றி செல்ல இந்த இடத்துக்கு போற்றி என்ன சொல்லு பாதுகாத்து செல்ல ஆக போற்றி என்பதுக்கு பாதுகாத்தல் என்று ஒரு பொருள் இங்கே வணக்கம் என்ற பொருள் இங்கே சொல்லலை போற்றிச் செல்லன் அந்த புங்கு குங்குளியம் இடுகின்ற பணியை நாளும் பாதுகாத்து செய்துக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த தூபம் இடுகிற பணி நடந்து கொண்டே இருக்குது போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே அங்கு அவர் அருளினாலே எவர் அவன் என்று சொல்ல சொல்லப்பொறுக சிவபெருமானுடைய அருளினாலே அங்கு அவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் இப்போ நமக்கெல்லாம் வறுமை ஊழ் காரணமாக வரும் நமக்கெல்லாம் வறுமை எப்படி வரும் முன்ன செஞ்ச வினை அதனால் நமக்கு வறுமை வரும் இவங்களுக்கெல்லாம் வறுமை வினையினால் வருவதில்லைங்க இறைவன் அருளால் வருவது ஏன் இந்த தொண்டருடைய பெருமை உலகம் அறிய வேண்டும் என்று பெருமான் கருதுவதனால விதி அவருக்கு செல்வத்தை கொடுக்கணும் தான் ஆனால் இவர் கொஞ்சம் அந்த விதியை மாற்றுவார் இப்போ பார்த்துக்கணுமே தெரிய பாருங்க அவர் பார்த்தா விதியை கூட மாற்றி விட்டுருவார் உங்களுக்கு வறுமை வர வேண்டியிருந்தால் கூட செல்வமாக ஆக்குவார் செல்வம் வர வேண்டியன்னு ஒரு வறுமையாகவும் ஆக்குவார் ஏன் அவர் அவர் அவருக்கு அந்த உரிமை உண்டு யாரும் போய் கோர்ட்டில் கேஸ்லாம் போட முடியாது ஏயா அப்படி பண்ணலாமா நீங்கள் இது நியாயமாக இது அப்படிலாம் கேட்க முடியாது ஏன் தொண்டரை விளக்கம் காணும் பொருட்டு செய்கின்ற உரிமை அவனுக்கு உண்டு அவனுடைய தனிப்பெரும் கருணை அது எனது நமக்கு ஒருபோதும் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியதை மாற்றலாம் மாட்டார் பயந்துக்காதீங்க தீமையை வேணால் நன்மையாக மாற்றி கொடுப்பார் உங்களுக்கு நன்மையை தீமையாக மாற்ற மாட்டார் ஏன் காரைக்கால் அம்மை அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான் இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான் வெந்துயரம் வந்தால் தான் மாற்றுவான் நல்லது இன்பம் வரும்போது மாற்றுவானா என்ன மாற்ற மாட்டார் அதனால் யாரும் கவலைப்படாதீங்க அப்படிலாம் அது செல்லா நோட்டையெல்லாம் செல்லுகிற நோட்டாக பண்ணி கொடுப்பார் இல்லைங்களா பொருள் செல்வத்தை அருள் செல்வமாக செஞ்சு கொடுப்பார் இதுதான் நமக்கு அவர் செய்வது ஆனால் நம்முடைய அருளாளர்களுக்கு அது ஏன்னா அவங்க முழுமையாக சரண்டர் ஆகிறாங்க இல்லைங்களா பெருமானே எல்லாம் நீதாயா நாமலாம் சரண்டர் ஆவதில்லை பாட்டில் மட்டும்தான் சரண்டர் ஆவோம் அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் அப்படி பாட்டு மட்டும்தான் பாடுவோம் சரண்டர்லாம் ஆக மாட்டோம் ஏன் ஐயோ அவர் ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் எப்படிங்க இருக்குது நம்ம நம்மளவுலேயே வச்சுக்குவோம் அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்கும் ஏன் அங்கே என்னென்னமோ கேட்டிருக்கிறாருயா கண்ணை கேட்டிருக்காரு மனைவி கேட்டுருக்கிறாரு பிள்ளை கேட்டிருக்கிறாரு ஐயோ இந்த சாமி நமக்கு எதையாவது கேட்டுட்டார்னா நமக்கு தான் வேலைக்கு ஆனால் நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவர் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல ஏன் அப்படின்னு நம்ம தான் சாமியை விடறவும் இல்லை நெருங்கியும் போயிடுறதில்ல அப்படியே நம்ம ஒரு அதை அவர் அவருக்கு நம்ம வச்சிட்ருக்கிறோம் ஏன்னா நம்முடைய அறியாமை அது வேற ஒன்றும் இல்லை ஆனால் இறைவன் தொண்டரிடத்தில் எல்லையில்லாத அன்பை உடையவன் தொண்டர்களும் அவனிடல எல்லையில்லாத அன்பை உடையவர்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அங்கே லிமிட்டே கிடையாது ரெண்டு பேருக்கு அன்லிமிட் தான் இவங்களுக்கும் அன்லிமிட்டு தான் அவருக்கு அன்லிமிட் தான் அதனால் இங்கே என்ன செய்தார் வறுமை என்ற ஒன்று வருமாறு இறைவன் திருவுள்ளம் பற்றுகிறான் அதாங்க சொன்னார் அவர் அருளினாலே அங்கு அவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் இப்போ குங்குலிய கலையருக்கு அவருடைய இல்லத்தில் உணவு முதலானவைகளெல்லாம் கூட கிடைக்காத ஒரு சூழல் அவ்வளவு வறுமை வரு வறுமை எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் அந்த வறுமையினுடைய அளவு பின்னே சொல்ல போகிறார் எனவே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தாமும் செய் பணி தவாமை அந்த அந்த குறைவில்லாது செய்தல்ங்க தவாமை அப்படின்னு நினைத்தோம் சாமி நேற்று செல்வம் இருந்துச்சு எனவே சாலை நிறைந்து விம்மை இட்டேன் இப்போ எனக்கே ஒன்றையும் காணா இருந்தாலும் உனக்கு ஏதாவது போடணுங்கிறக்காக ரெண்டு போட்டு புகை காட்டிட்டு போகிறேன் மனுச்சுக்க அப்படி இல்லை நேற்று செல்வம் இருந்த பொழுது எப்படி நிறைந்து புகை இட்டாரோ அதுபோல் இன்றைக்கி வறுமை வந்தபோது அந்த பெருமானுக்கு காட்டுவதில் குறையில்லை இதாங்க நமக்கும் நாயன்மார்கள வேறுபாடு நமக்கு நல்ல செல்வ செழிப்பாக இருந்தோம்னா சுவாமிக்கு போய் பார்க்க போனோம்னா பெரிய ரோஜா பூ மாலையை வாங்கியா அப்படி ஒரு மூணு அடி நாலு அடிக்கு மாலையை வாங்கி கொண்டு போட்டு சாமி கும்பிடுவோம் எதாவது கொஞ்சம் வரும் வறுமையோ அல்லது எதாவது மன வருத்தம் வச்சுன்னா போதும் போது ஒரு சின்ன பூ வாங்கிட்டு போதும் இந்த சாமிக்கு தச்சோட்டு மாலையை வாங்கி போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மன சலிப்பு போயிடுங்க இது ஏன்னா நம்ம இயல்பு அது அந்த பெருமான்ட ஆனால் நாயன்மார்கள் அப்படி இல்லை அன்னைக்கு என்ன செஞ்சோமோ அது இப்போவும் அப்படி தான் எனவே அவர்கள் அந்த அன்பில் குறைபாடு இல்லாதவர்கள் அதான் தவாமை அந்த தவாமை என்பதுக்கு குறைபாடு இல்லாத அன்பு முன்ன சொன்னார் நைகரம் இல்லா அன்புன்னு நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய புராணத்தில் நைகரம் இல்லா அன்பு அப்படிம்பார் தவாமை என்கிற சொல் எனவே குறைபாடு இல்லாத அந்த அன்பு நிலை அதனால் என்ன பண்ணாராம் தங்கள் நாயகருக்கு தாம் முன் செய்ணி தவாமை உய்த்தார் அந்த புகையிடுதலில் கொஞ்சம் கூட குறை என்பதே இல்லாமல் முன்பு போலவே இட்டார் எப்படிங்க போட்டிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதெல்லாம் நிறைவாக செய்து வரார் இந்நெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் இப்போ வறுமை எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு சொல்கிறார் முதல்ல என்ன பண்ணார் இப்படி செல்வம் மறைந்து வறுமை வந்த நிலையில் அவர் என்ன பண்ணாரா இன்னெறி ஒழுகும் நாளில் இப்படி சாலை நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்று செய்து கொண்டிருந்த நாளில் என்னாச்சு அப்படின்னா இளம்பாடு இளம்பாடு என்ற சொல்லுக்கு வறுமை என்று பெயர் இப்போ அவருக்கு வறுமை வந்துருச்சு வறுமை வந்தது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் தன்பால் இருக்கின்ற பொருள்கள் ஒவ்வொன்றாக விற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறார் எனவே முதல்ல என்ன பண்ணார் பாருங்க நீடு செல்ல எது நீடு செல்ல வறுமை நீடு செல்ல எனவே இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் இப்போ நம்மகிட்ட அவர்கிட்ட எவ்வளவு நிலம் வச்சுருந்தாரோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து ஏக்கர் வச்சுருந்தாருன்னா ஒரு ஏக்கர் விற்போம் அப்புறமேல் ஒம்பது அப்புறம் பார்த்துக்கல மொத்தம் பத்தையும் விற்றுட்டார் நன்னிலம் முற்றும் விற்று நம்மளாக இருந்தால் ஏயா அவருக்கு பைத்தியக்கார ஆளாக இருப்பார் பொருள் எவனாவது போய் இந்த புகையை போடுறதுக்காக போய் நிலத்தெலாம் விற்றுக்கிட்டு சரி நமக்கு இதான் வாய்ப்பு கொஞ்சம் குறைச்சி பேசி பார்த்துக்கலாம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா கொடுத்தலாம் இந்தா சாமியை வச்சிக்க எனக்கு நீ குங்குளியும் போடணும் எனக்கு காசு இருந்தால் சரி அவர் நிலைமை அவ்வளோதாங்க அவருடைய அன்பு நிலை இவங்களுக்கு எப்படி இருந்து உலகியல் மக்களுக்கு ஒரு பித்து பிடிச்சவன் போல இருக்கிறாரையே இருந்தால் இத்த இடத்த கொண்டு போய் இவ்வளோன்னு காசு கொடுத்தோம் போதுன்னு வாங்கிக்கிட்டாரியா சரி என்ன பண்ணுறது நமக்கு லாபம் அப்படின்னு கணக்கு போட்டவங்க வந்திருப்பாங்க எனவே அந்த எந்த விதமான பேரம் முதலானவற்றை பேசி இல்லை ஏன் தனக்கு தொண்டு தடைபடக்கூடாது எனவே முதல்ல அவர் என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா தன்னிடத்தில் இருந்த நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்னிலம் அனைத்தையும் விற்றுட்டார் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் போயிருக்கும் இல்லையா அந்த பணி நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் நாடிய அடிமை விற்றும் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா பழைய காலங்களில் அடிமை என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை பணிக்காக அமர்த்தி கொள்வது தேவைப்படும்போது விற்றுமிடலாம் விற்றுக்கொள் நீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தல் இல்லை கொத்தை ஆக்கினீர் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்ற கண் தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீர் ஆகா இறைவனுக்கு நம்மை விற்கக்கூடிய உரிமை உண்டுங்க விற்று கொள்வீர் அப்புறம் விற்க முடிஞ்சால் விற்கலாம் இல்லைனா அடமானம் கொண்டு வச்சிடலாம் நகையை கொண்டு வைக்கிற மாதிரி இந்தப்பவன் வச்சுட்டு கொஞ்சம் காசு கொடு காசு கொடுத்து மீட்டுக்கிறேன் அப்படின்னு விற்று கொள்மீர் ஒற்றி வைத்தல்னு பேர் அது பேர் ஒற்றி வைத்தல் என்று சொல்லப்பெறுவது திருவாசகத்திலும் இந்த தொடர் உண்டு அந்த பெருமான் என்ன செய்வார் ஏன்னா என்னை வெற்றுவதற்கும் உரிமை உடையவன் அந்த பெருமான் என்று மணிவாசகரும் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு இப்போ நீங்கள் நிறைய வரலாற்றில் பார்க்கலாம் அடிமைகள் என்று சொல்லக்கூடியவர்களை பொருள் கொடுத்து வாங்கி வைத்திருப்பாங்க இப்போ இவர் வறுமை வந்ததினால அவங்கள விற்று அதில் வரக்கூடிய செல்வத்தை கொண்டு இப்போ தொண்டு செய்கிறார் நாடிய அடிமை விற்றும் அதுக்கப்புறம் பன்னெடும் தனங்கள் மாலை வீட்டில் இருக்கக்கூடிய செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணியிருப்பார் முத தங்கத்தில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் விற்றுப்பார் அப்புறம் வெள்ளியில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விற்றுருப்பார் அப்படியே படிப்படியாக நாமளாக நாமள்தான் முதல் கீழேருந்து போவோம் அவர் மேலேருந்து கீழே வரார் இல்லைங்களா இப்படி மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கிறார் எது விலை உயர்ந்ததோ அதெல்லாம் முதல்ல விற்றுட்டார் அப்புறம் கடைசியாக இருக்க வரைக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வந்தார் அதனால் பன்னெடும் தலங்கள் தனங்கள் மாலை பயில் மனை வாழ்க்கை தண்ணில் மண்ணிய சுற்றத்தோடு இப்போ ஒவ்வொரு செல்வமாக இழந்து கொண்டே வந்தார் இப்போ அவரோடு அவருடைய மனைவி குழந்தைகள் தாய் தந்தை எல்லோருமே பசி என்கிற துன்பத்துக்கு ஆளாகி நிற்கிறார்கள் அதான் சுருக்கமாக சுட்டர் அந்த பன்னெடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் இங்கே சுற்றம் என்பது மனைவி தாய் தந்தை எல்லாத்தையும் சுற்றம் என்று பொருளை வைத்து கொண்டு அவருடைய குழந்தைகள் அவங்க எல்லாரும் இந்த வறுமை என்கிற ஒன்றில் அதனுடைய தாக்கத்தில் அவங்கெல்லாம் அப்படி நிற்கிறாங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னா மனைவி வீட்டில் இருப்பாங்களா இல்லை குழந்தை தான் வீட்டில் இருக்குமா இவரெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டாரியா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் அன்றைய காலச்சூழல் பாருங்கள் நாயனாருடைய தொண்டுக்கும் உறுதுணையாகவே நிற்கிறார்கள் குங்குலிய கலையருடைய மனைவியார் பரவாயில்ல கணவனார் தொண்டு தானே செய்கிறார் செய்யட்டும் அப்படின்னு வறுமை வந்த பொழுதும் அவர் கூடவே இருந்துட்டுருக்கிறாங்க இல்லைன்னா அந்த இன்னொன்று இப்போ இதெல்லாம் விற்கக்கூடாது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லவா நின்றுப்பாங்க அப்படின்னா இல்லை அவங்க தொண்டுக்கு உறுதுணையாகவே நிற்கிறார்கள் அதனால் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ என்னாச்சு வறுமை என்ற ஒன்று வந்தாச்சு சரி இப்போ சாப்பாடு கூட இல்லாத நிலைமை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்கன்னா சேர்க்கல சொல்கிற பாருங்கள் யாதொன்றும் இல்லையாகி இரு பகல் உணவு மாறி பேதொரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கணவனார் கலையனார்கை கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் என்றால் அவர் சொல்லார் யாதொன்றும் இல்லையாகி இனி விற்கிறதுக்குன்னு வீட்டில் ஒரு பொருளும் இல்லை அது யாதொன்றும் இல்லையாகின்னு அர்த்தம் இதை போட்டால் ஒரு பத்து ரூபா கிடைக்குமே அதே என்ன போடாமல் இருக்கிற அப்படின்னு கேட்பார் அதனால் மொத்தமாக ஒன்றும் இல்லை அங்கே கொடுக்கறக்கு என் ஏதாவது பொருள் இருக்குதா ஒன்றையும் காணலைங்க அப்படிப்பட்ட என் சூழலில் இப்போ அவங்க உணவு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இரு பகல் உணவு மாறி இரு பகல் இரண்டு நாட்கள் மதிய வேலையை இங்கே கணக்கில் எடுத்துக்கிட்டார் ரெண்டு பகல் அப்போ காலையில் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தமா என்ன இல்லை காலையிலையும் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல மூணு வேலை ஆறு மொத்தம் ரெண்டு நாள் கணக்கு கூடும்போது ஆறு வேலை உணவு இல்லை யார் தாய் தந்தை மனைவி சுத்தத்தார் நாயனால் சொல்ல வேண்டுமா என்ன அவர் தான் சாப்பிடல எனவே நாடிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் இப்போ இரு பகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடு இந்த குழந்தைகள் அல்லவா பேதமையோடு கூடிய குழந்தைகள் ஆனால் அது பாட்டுக்கு விளையாடிட்டு அம்மா பசிக்குதுமா ஏதாவது கொடுமா அப்படின்னு வந்து கேட்குது அதுக்கு தெரியாதா அந்த இதனுடைய சூழல் தெரியாது எனக்கு பேதுரு மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி இந்த மனைவியார் என்ன பண்ணாங்க நாம் தான் கொஞ்சம் வயசானவங்க பசியை தாங்கிக்கலாம் குழந்தைகள்னால் பசியோடு இருக்கிறது இனிமேலும் இந்த குழந்தைகளை பட்டினி போடக்கூடாது அதனால் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு கருதுனவங்க என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலன் நான் திருத்தாலி என்று சொல்லக்கூடிய அந்த பொன் ஆபரணத்தை கழட்டி குங்குளிய கலைய நாயனாருடைய கையில் கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து நெல் பெற்று வாரும் அப்படி கொடுத்தாங்களாம் காதல் செய் மனைவியார்தம் கணவனார் கலையனார்க்கு கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் அதாவது நெல் மணி இப்போ உணவு வேண்டும் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள் நாம் தாங்கி கொள்ளலாம் என்ன செய்வது அப்படின்னு நிற்கும்போது தாலியை எடுத்து கையில் கொடுத்து நெற்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நெல் கொண்டு வாங்கன்னு சொல்லலை வாங்கன்னு சொன்னால் என்ன கெட்டு போச்சு அப்படின்னா கட்டளை இட்டதாக போயிடும் அதனால் நெற்கொள்ளும் நீங்கள் இதை கொடுத்து நெல் பெற முடியுமானால் பெற்று வந்து விடலாம் அதனால் நெற்கொள்ளும் அப்படின்னு கொடுத்தாங்களேன் அவர் அதை ஒருவாறு எவ்வளோ வருத்தத்தோடு அதை கையில் வாங்கியிருப்பார் சரி ஆகட்டும் குழந்தைகளுடைய பசியின் பொருட்டு நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும் சரி அப்படி கையில் வாங்கிட்டார் அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குலியும் கொண்டு ஓர் வணிகனும் வந்து உற்றான் இப்பொதி என் கொல் என்றார்க்கு உள்ளவாறு எம்ப கேட்டு முப்புரி வண்ணூல் மார்வர் முகம் மலர்ந்து இதனை சொன்னார் இவர் கையில் தாலியை வாங்கிக்கிட்டு எதுவும் நினைக்கல திருவொருள் அவ்வளோதான் வேற உணவு நினைக்கல குழந்தைகள் உணவு என்று வந்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு நெல் பெற வேண்டும் அப்படி குழந்தைகளை நினச்சிக்கிட்டாரு உணவை நினச்சிக்கிட்டாரு தாலியை கையில் வாங்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே அந்த வீதியில் வரார் அங்கேருந்து எதிரே ஒருத்தன் பெரிய மூட்டை சுமந்துட்டு ஒருத்தன் வரான் இவர் பார்த்தோன்னே என்ன அப்படின்னு கேட்டார் அவன் கொண்டு வருகிறது என்ன மூட்டுன்னு குங்குளியர் சொல்லிட்டார் அதாவது சேக்கிழார் பெருமான் அவன் கொண்டு வருவது குங்குளியம்னு சொல்லிட்டார் ஆனால் குங்குளிய கலையருக்கு அது குங்குளியம்னு தெரியாது அந்த சு அந்த வரியை மட்டும் நல்லா படித்து பாருங்க அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக நெல் வாங்கணும் நெல் வாங்கணும் நெல் வாங்கணும் நினச்சிட்டே போகிறாருங்க நெல்லை நினச்சிக்கிட்டே போனவருக்கு எதிரே ஒருத்தன் வந்தான் யார் ஒப்பில் குங்குலியம் கொண்டு அந்த மூட்டைக்குள்ளே குங்குலியம் இருக்கிறது ஒப்பில்லாத குங்குலியத்தை கொண்டு ஓர் வணிகன் அந்த சொல் பாருங்கள் வணிகன் சொல்லலை ஓர் வணிகன் ஏன் அது திருவருள் வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பதனால ஓர் வணிகன் ஒப்பற்ற ஒரு வணிகன் அவன்தான் வந்தோடனே இவர் எதிரே பார்த்தாரான் வணிகனும் எதிர் வந்து உற்றனன் அப்படி உற்றான் பார்த்தோன்னே இவர் என்ன இவருக்கு தெரியல இப்போதி எண்கொள் அப்படின்னு கேட்டார் அவன் பதில் சொன்னானுங்க அவன் சொன்ன பதில் என்னென்னு இங்கே சேர்க்கல சொல்லியிருக்குமா இல்லையா சொல்லலை அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டார் இப்போதி என் அப்படின்னு கேட்டார் அப்படியே பாட்டை பாருங்க என்றாருக்கு உள்ளவாறு எம்ப கேட்டு அவன் என்ன மூட்டையில் இருக்குதோ அதை சொன்னான் அட என்ன்தான் சொல்ல ஐயா சொல்லலை ஏன் அவன் சொன்னானுங்க அப்படியே இந்த பக்கம் குங்குளிகரை பார்த்தா அப்படியே முகம் மலர்ந்து போச்சு ஆஹா அப்படியா அப்படின்னாரான் நாம் இப்போ என்ன நினைப்போம் நெல்லு தானே வாங்க போனார் எனவே நெல்லுன்னு சொல்லியிருப்பான் போல இருக்குது அடாடா நெல்லை தாயா நினச்சிட்டு வந்தேன் நீ நெல்லே கொண்டு வந்துட்ட இது என்ன அப்படின்னு கேட்ட நெல் மூட்டைன்னு சொல்லியிருப்பான் போல இருக்குது நாமளாக இருந்தால் நினச்சிக்குவோம் இல்லைங்களா அதுதான் இல்லை அவன் என்ன சொன்னான் இது கொங்குலியம்னு சொன்னான்னா சொன்ன உடனே முகம் மலர்ந்து போச்சுங்க அவருக்கு அப்போ என்ன அர்த்தம் தன்னுடைய பெற்றோர் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை மறந்து போனார் தன் மனைவி பசியோடு இருக்கிறார் என்பதை மறந்து போனார் அதுக்கப்புறம் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார் என்பதையும் மறந்துட்டாரு இவற்றுக்கெல்லாம் மேல தானும் சாப்பிடங்கிறது மறந்து போயிடுச்சதுக்கு அவன் என்னன்னு கேட்ட உடனே அவன் வணிகன் சொன்னான் இது குங்குலியம் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே இவருக்கு முகம் மலர்ச்சி ஆயிடுச்சு அதுதான் சேக்குழார் காட்டுகின்ற அந்த திரைக்கதை அமைப்பு ஸ்க்ரீனில் எப்படி காட்டுக்கிறார்னா இவன் ஒரு பதில் சொன்னால் முகம் மலர்ந்துருச்சு அதாங்க காட்டுக்கிறார் அதான் சொல்ற இப்போதி எண்கள் என்ன என்றார்க்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு அவன் சொன்ன பதிலை கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பர் முகம் மலர்ந்து இதனை சொன்னார் எதனை சொன்னார் அப்படி இப்போ சொல்ல போகிறார் அவன் அவன் சொன்னது எதுன்னு சொல்லவே இல்லை பாருங்கள் இன்னும் அவன் இந்த மூட்டை என்னன்னா இது குங்கிலியம் என்று அவன் வணிகன் சொல்லவே இல்லை அவன் சொன்ன பதில் இவருக்கு மலர்ச்சியை தந்ததென்றால் நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் அது என்னவாக இருக்கும் இப்படி நீங்கள் எழுத்துல ஒரு கதையை அப்படியே ஒரு நாடக மாத்திரையை கொண்டு வந்து சேர்க்கலார் காட்டுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அவர் அந்த நமக்கு அந்த காட்சியை உணர்த்துகிறார் நீங்கள் நினைத்து பார்க்க சொல்றாரு ஆறு ஆறு மேல் வைத்த அங்கண்பூசனைக்கான ங்குளியம் ஈதேல் நான் இன்று பெற்றேன் நல்ல பேறு மற்ற இதன்மேல் உண்டோ பெறா பேறு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என் என்று உரைத்து எழும் விருப்பின் மிக்கார் அவன் பதில் சொன்ன உடனே இவர் என்ன நினச்சான் என்னது குங்குளியமா ஆஹா சிவசிவா 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 சிவா சிவபெருமானுடைய திருச்சடையில் கொண்டு இருக்கிற அந்த பெருமானுக்கு இதைவிட வேறு என்ன நாம் செய்ய போகிறோம் எனவே இந்த நாறு குங்குலியம் கிடைத்திருக்கிறது இதைவிட பேர் நமக்கு வேறொன்றும் இல்லை எனவே இதை வாங்கி கொள்ள வேண்டும் முடிவுக்கு வந்துட்டார் அதான் இங்கே பாட்டில் சொன்னார் ஆறு மேல் வைத்த அங்கணர் கருணைக்கனுடைய பெருமானுடைய பூசனைக்கு நாறு குங்குளியம் வாசனை மிக்க குங்குளியம் நான் இன்று பெற்றேன் ஆஹா இது குங்குளியமா ஈதேல் இது குங்குளியம் சாமி குங்குளியந்தான் சாமி ஆஹா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏன் இவர் காலையிலிருந்து இவரும் கவலையோடு தான் இருந்தார் மனைவியும் கவலையோட தான் இருந்தாங்க இவரு அவருக்கு என்ன குழந்தைகள்லாம் சாப்புள்ளேன்னு கவலையாக இருந்தாங்க இவர் குங்குளிய என்னை கூட திந்து வரும்போது நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருந்தார் இதாக கிடைச்சியாக நமக்கு ஆகா இது ஆகா எனக்கு இதை விட வேறு என்ன பேரும் அதனால் ஈதேல் அவர் அந்த மகிழ்ச்சி பாருங்கள் ஈதேல் நான் இன்று பெற்றேன் நல்ல பேர் இதை விட எனக்கு வேற என்னையா பேர் வேண்டும் மற்ற இதன் மேல் உண்டோ இதை விட வேறு பேர் என்ன வேண்டும் குங்குளியம்தானே ஆமாஞ்சாமி தான் ஆஹா மகிழ்ச்சி 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 அடுத்து என்ன சொன்னார் விட எனக்கு பெறுகிற பேர் வேற ஒன்றும் இல்லை பெறா பேர் பெற்று வைத்து வேறு நீ கொள்வது என் போய் நெல்லாவது அரிசியாது அப்புறம் பார்த்துக்கலாம் குங்குளிய தான் முக்கியம் பசி துன்பத்தை மறந்து குங்குளியத்தை வாங்கிக்கிட்டு நேராக போயாச்சுங்க இப்படி ஒரு எங்கே போக போகிறாரு மூட்டையை வாங்கணுன்னா இப்போ அது கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா மனத்தில் எழுந்த விருப்பம் காரணமாக என்ன பண்ணுறாரு பொன் தர தாரும் என்று புகன்றிட பொன் தர தாரும் என்று புகன்றிட வணிகன் தானும் என் தர இசைந்தது என்ன தாலி கை கலையர் ஈந்தார் தாலியை கலையர் ஈந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதி கொடுப்ப கொண்டு நிந்திலர் விரைந்து சென்றார் நிறைந்து எழு கடிப்பினோடும் இப்போ அங்கே என்ன உரையாடல் நடந்திருக்கிறது அவன் குங்குளியம் சொன்னான் முகம் மலர்ந்து விட்டார் இதைவிட பேர் என்ன வேண்டும் இனி நான் பெறுகிற பேர் வேறொன்றும் இல்லை இப்போ அடுத்து அவன்கிட்ட கேட்குறார் நீ பொன் கொடுத்தா இந்த மூட்டை தருவியா பொன் தரத்தாரும் அவன் கேட்டா சுவாமி என்ன பொண்ணு வச்சிருக்கிறீங்க இதோ அப்படின்னு தாலியை காட்டினாரா பாருங்க பொன் தரத்தாரும் என்று புகன்றிட வணிகன் தானும் என் தர இசைந்தது நீங்கள் என்ன பொண்ணு வச்சுருக்கீங்க தங்க காசா இல்லை வளையலா மோதிரமா பொண்ணுன்னு சொன்னால் எல்லாம் பொண்ணு தானே நீங்கள் என்ன கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டான் இவர் இப்படி தாலியை காட்டினானா என்ன தாலியை கலையர் ஈந்தார் இந்தாப்பா என்கிட்ட இதுதான் பொண்ணு இருக்குதுன்னா அதை வாங்கினேன் இங்கே பாருங்க சாமி தாலிக்குலாம் கொடுக்க முடியாது அப்புடின்னு அவன் சொல்லலை ஏன் தான் ஓர் வணிக நான் ஆயிட்டேன் அப்ப அவன் சொல்லலை அவன் என்ன பண்ணான் பார்த்தானுங்க இந்தாங்க சாமி அப்படின்னு கா அந்த தாலியை கையில் வாங்கிட்டு மூட்டை கையில் கொடுத்துட்டானுங்க இப்போ எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த இடத்துல பொதுவாக நம்மை போல ஒருத்தவங்க போனால் என்ன பண்ணுவோம் ஏப்பா இந்த மூட்டை என்ன விலை சாமி இது ஒரு அந்த அன்றைய பழைய காலத்தில் ஒரு அதுக்கு ஒரு வச்சுக்கோம் நாம் இன்னைக்கு வச்சுக்கோங்க ஒரு இரநூறுவா சாமி இந்த மூட்டை அப்படின்னா அப்படியா என்கிட்ட இருக்கிற தங்கம் இது ஒரு ஒரு பவுன் தேர் எனக்கு இருபதாயிரரூவா என்ன நீ உங்களுக்கு எவ்வளோ சொன்ன இரநூறுவா சரி நீ என்ன பண்ணு இந்த மூ இந்த காசை நீ வச்சுக்க தாலி வச்சுக்க நீ எவ்வளவு மிச்சம் இருக்குதோ நாலு தோறும் கொண்டு வந்து குங்குழித்து போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்குமா இல்லையா ஏன் ஐயா இருபதாயிரரூபா எங்கே இருக்குது இரநூறுவா எங்கே இருக்குது நீ இரநூறுவா தானே சொன்னேன் மிச்சத்துக்கு எனக்கு காசுலாம் கொடுக்காத நீ போயிட்டு வாரம் ஒரு தடவை ஒரு மூட்டை கொண்டு கொடுத்துரு மொத்தம் கணக்கு எழுதி வச்சுக்க முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துருவா இல்லையா இதாம பண்ணிருந்தா அதான் பண்ணுவோம் ஆனா குங்குளியர் அதெல்லாம் கேட்கலீங்க என்னன்னாரு குங்குளியம்னா உலகம் இது இந்த 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 காசு தகுமா அந்த பேரம்லாம் பேசவே இல்லை பொன் தரத்தாரும் நீங்க என்ன பொண்ணு வச்சிருக்கிறீங்க தாலியை ஈந்தார் இந்த வச்சுக்க மூட்டை கொடுத்துட்டான் இப்ப லாபம் யாருக்கு வணிகனுக்கு இவர் அதெல்லாம் கணக்கு போல நம்ம குங்குளியும் கிடைச்சிருச்சு ஏன் இன்னும் இந்த மூட்டை தேர்ற வரைக்கும் சாமி கொண்டு போய் போட்டு அப்புறமேல அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தாலியை கொடுத்துட்டு என்ன பண்ணாருன்னார் அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாருங்க எப்படி போகிறாரு மகிழ்ச்சியோடு ஆஹா குங்குளியும் கிடச்சிருச்சு குங்குளியும் கிடச்சிருச்சுன்னு அதான் சொல்கிறார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதி கொடுப்பை கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்து எழு கழிப்பினோடு நம்ம ஒரு சந்தேகம் வரலாம் அந்த இடத்துல ஏங்க குழந்தைகள்லாம் பசியோடு இருக்குது அப்பா அம்மா பசியோடு இருக்கிறாங்க அவரும் சாப்பிடில்லை யாராவது இப்படி பண்ணுவாங்களாயா சந்தேகம் வரும் படித்தா சந்தேகம் வரணும் இல்லைங்களா இப்போ நீங்கள் தற்காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னையும் சரி இன்றைக்கும் சரி வீட்டில் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று கணவற்று கொடுத்து அனுப்புவாங்க அவரும் அதை வாங்கலாங்கிற நினைப்பேட தான் வருவார் திடீர்னு ஒரு போர்டை பார்த்தார் போயிட்டார் அவ்வளோதான் ஐயா அவங்க வாங்க வருவார் வருவார் வருவார்னு பார்த்தா அவர் மயங்கி கிடக்கிறார் இந்த மனுஷனை நம்பி என்னையா ஆச்சு உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துவார் இரு இருன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கடைக்கு போகிற ஆள் இருக்கானா இல்லையா இருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் அலுவலகத்தில் பேங்கில் போய் பணத்தை கட்டுறான்னு சொன்னால் குதிரை மேலே கட்டினாலலாம் இருக்கிறான் ஐயா இந்த காசு நம்ம காசு இல்லை இது பேங்க்கு கட்ட வேண்டிய பணம் ஐயோ வச்சா ஒன்றுக்கு டபுளாக கிடைக்கும் வாங்கின லாபம் தானே வச்சு பார்த்துருவோமே அப்படின்னு வச்சு போட்டு கிடைச்சி சிக்கிக்கிட்டு வேலையும் இழந்து போய் குடும்பத்தை நடுத்தரில் விட்டு ஆட்கள் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்தா இருக்கிறார்கள் நீங்கள் இப்படி அவரவருக்கு ஒரு இலக்கு இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு செய்தி பறிச்சுருப்பீங்க சினிமாவுக்கு காசு தரலன்னா அப்பாவே கொடுத்துறான் ஏன் அவனுக்கு அவன் இலக்கு தாங்க முக்கியம் வேறு ஒன்று அவனுக்கு அப்போ ஒரு அற்பத்தனமான நினைப்பை உடையவனுக்கே இலக்கு தான் முக்கியம்னு சொன்னால் பெருமான் மீது கொண்டிருக்கிற அன்புடையவர்களுக்கு எவ்வளவு பெரிய நிலை இருக்கும் இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு அவனுக்கு அதில் காதல் இருக்கிறது அதனால் அதை பெற வேண்டும் என்பதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறான் நாயன்மார்கள் சிவத்தின் மீது காதல் கொண்டார்கள் சிவத்தின் பொருட்டு எதையும் இழக்க தயாராக இருந்தாங்க இதுதான் ரெண்டு பேர் அன்னைக்கும் இந்த கொள்கை இருக்கிறவங்க உண்டு இன்னைக்கும் இருக்கிறோம் இன்னைக்கு நாமெல்லாம் வேறு வேறு இடத்துல பற்ற வச்சுக்கிட்டு அது ஒன்றுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் நாயன்மார்கள் சிவத்தின்பால் கொண்ட அன்பின் காரணமாக இழக்கிற ஆனால் நீங்கள் ஏன்னா நாளைக்கு யாராவது குழந்தைகள் கேட்பாங்க நம்மகிட்ட ஏங்க இப்படி யாராவது பசியோடு இருக்கும்போது எந்த அப்பாவது பண்ணுவாங்களா இப்படிலாம் சும்மா கதை சொல்லக்கூடாது கதை சொல்கிறேன்னு சொல்லி போட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி மக்கள் அப்படி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ராட்ரி சீட்டு வாங்குவதற்காக கொண்டே காசை கட்டணம் இருக்கிறாங்க டாஸ்மார்க் கடையில் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு வீட்டை மறந்து வாரம் பூரா உழைப்பானுங்க ஒரு கூலி தொழிலாளி ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் கார்பண்டராக இருக்கட்டும் எல்லாம் அந்த சனிக்கிழமை மணிக்கு சம்பளத்தை வாங்கினா அந்த அம்மா கா காத்துட்டு உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவாரா தங்கம் இறா உனக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அவர் அவ்வளோதான் அங்கேருந்து வரும்போதே தய தங்கம் அப்படின்ட்டு வந்து நிற்பார் ஐயோ இந்த மனுஷன் என்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாரா காலையில் தான் சொன்னார் நான் குடிக்கலாம் மாட்டேன் திருந்திட்டேன் கம்முனு அப்படிம்பார் காசை வாங்குற வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம் போச்சு எல்லாம் ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா தான் படாத வாடுபட்டு இன்று வரை அது நடைமுறையில் பார்க்குறோம் எனவே நாயன்மார்களுடைய அன்பு என்பது பெருமான் மாட்டு கொண்டதுனால் அது நிலைத்த பேற்றினை பெற்று தருவது அதனால் அவர்கள் அதை செய்வதற்கான உறுதி அவங்ககிட்ட இருந்துச்சு எனவே நம்ம இன்றைய நிலையோடு ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது நாம் உலகத்தின் பால் கொண்டிருக்கிறோம் அவர்கள் சிவத்தின் பால் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் வேறுபா எனவே குங்குளியத்தை வாங்கினார் வேகமாக ஓடினார் கோயிலுக்கு போய் அங்கே போய் புகையை போட்டு பெருவானே சங்கரா சங்கரா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு கோயிலே இருந்துட்டார் வீட்டு பக்கமே போகல ஏன் போனால் நெல்லுக்கு எங்கேன்னு கேட்பாங்களே ஏன் வீட்டுக்கு போனால் தானே கேட்பாங்க பேச அவன் கோயிலே இருந்துடலாம் அவனு கோயிலே இருந்துட்டார் சொன்னார் விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர்தம் பண்டாரத்தில் அடை உற ஒடுக்கி எல்லாம் அயர்த்து எழும் அன்பு பொங்க சடையவர் மலர்த்தாள் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பு இல்லார் என்ன பண்ணாரா வேகமாக கோயிலுக்கு போனார் விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று வீரட்டானம் எட்டு தலத்துக்கும் பேர் இது பொதுச்சு தான் அதிகை வீரட்டானம் கடவுர் வீரட்டானம் திரு கோவல் வீரட்டானம் என்று வீரட்டானம் என்று சொல்வது எனவே இங்கே சொல்லக்கூடியது கடவுர் வீரட்டானம் எனவே அடி விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி அந்த கோயிலுக்கு வேகமாக வந்து என்னை உடையவர் என்னை உடையவன் யார் ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் அப்படின்னா சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபனம் உடையான் படையார் பல பூதப்படை உடையான் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் என்னை உடையான் இடம் வேழி மிழலையே ஞான சம்பந்த பெருமாள் என்னை உடையான் ஆக பெருமான் தான் நமக்கெல்லாம் உடையவன் அவன் தான் தலைவன் நாமெல்லாம் அவனுக்கு அடிமை தான் அதனால் என்னை உடையவர் ஆக உடையவர் எம்மை ஆளும் ஒருவத்தம் பண்டாரத்தில் அந்த பொருளை வைக்கிற சேமிப்பு கிடங்கு இருக்குது பாருங்க அதில் கொண்டு இந்த குங்குளி மூட்டையை கொண்டு போய் போட்டார் போட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் சாமிக்கு போய் புகையை போட்டு அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே மகிழ்ச்சியில் நிற்கிறார் இதுதான் இங்கே இருக்குது எனவே சொல்கிறார் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி எல்லாம் அயர்த்து எழும் அன்பு அயர்த்து எழும் அன்பு அயர்ச்சி அப்படின்னா மரத்தல் ஆக மரத்தல் இல்லாதது அன்பு அதனால் தான் மரவாமை அப்படிங்கிற ஒன்று அன்பின் வெளிப்பாடாக நீங்கள் பார்க்கணும்னா மறவாமை என்பது காரணம் அதன் விளைவு தான் அன்பு என்கிற செயல் எனவே அயர்த்து எழும் அன்பு பொங்க அப்படின்னு சொல்கிற எனவே உலகத்தை மறக்கக்கூடிய அன்பு பொங்கியது இங்கே மறந்து போனது எது வீடு மனைவி குழந்தை பசி இதெல்லாம் மறந்து போச்சு எது எழுந்து மேலோங்கின்றது வீரட்டானத்து பெருமான் மீது கொண்ட அன்பு மேலெழுந்து நிற்கிறது எனவே அயர்த்து எழும் அன்பு பொங்க ஆக அயர்த்தல் என்றால் மறத்தல் எழும் அன்பு ஆக உலகத்தை மறக்கச் செய்து இறைவன்பால் அன்பை பெருமாறு செய்திருக்கிற அன்பு இதாங்க நிலை எனவே யாருக்கு எதன் மீது அன்பு வருகிறதோ அந்த அன்பின் காரணமாக மற்றவற்றை மறந்து விடுவார்கள் எனவே அது பெருமான் மீது கொண்டதுனால அது மறந்துருச்சு உலகம் அதனால் அயர்த்தெழும் அன்பு பொங்க நீங்கள் அன்புக்கு அயற்சி இருக்குன்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப சிக்கமாக சிக்கலான இடம் இடத்த நீங்கள் அயர்த்தல்னா மறத்தல்னு பேர் அப்போ எதை மறக்க செய்தது தன்னை மறக்க செய்தது தன்னை மறந்துட்டாவே அப்புறம் அதனோடு தொடர்புடைய எல்லாமே மறந்து போயிடும் எனக்கு நினைவு இருந்தால் தானே என்னோடய தொடர்புடைய பொருளாக நினைவு வரும் என்னையே நான் மறந்துட்டேன்னா எனக்கு எங்கே போய் மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறதில்லை எனவே தன்னை மறந்து தலைவன்பால் கொண்ட அன்பே மேலோங்கி நின்றது எனவே அயர்த்து எழும் அன்பு மேலோங்கிய அந்த அன்பு எழ என்ன பண்ணார் சடையவர் ஆகிய அந்த பெருமானுடைய திருவடித்தாமரைகளை வணங்கி போற்றி என்னென்னார் அங்கேயே இருந்துட்டாருங்க இருந்தனர் தூயோர் எனவே தமக்கு ஒப்பில்லாதவராகிய குங்குளிய கலையர் தூவம் என்று சொல்லக்கூடிய நரும் புகையை அன்றைய நாளில் பெருமானுக்கு நன்கு அந்த புகை காட்டிட்டு கோயிலே இருந்துட்டார் நினச்சி பாருங்கள் வீட்டில் மனைவியார் கணவர் வருவார் கணவர் வருவார் நெல் வாங்கி கொண்டு வருவார் நெல் வாங்கி கொண்டு வருவார்னு காத்துக்கிட்டு நிற்கிறாங்க நேரம் ஆயிடுச்சு நேரம்தான் போயிட்டே இருக்குதுங்க அவரை காணமுங்க இந்த குழந்தைங்களாம் என்னாச்சு அம்மா அப்பா வந்துட்டாரா இன்னும் வல்லடா சங்கம் வந்துடுவாரா அப்படின்னு சரி அது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து அதெல்லாம் தூங்க ஆரம்பித்தாச்சு இப்போ வீட்டில் பெற்றோர்கள் அவங்களும் வ வயது முதிர்ந்துட்டு அவங்களும் குழந்தை தான் அது நினைவு வச்சுருங்க எப்போவுமே நாம் நாமும் நமக்கு வயது இருக்கிற வரைக்கும் தான் நம்மக்கூடிய நிலை நமக்கு வயதாகிடுச்சுனால் நாமளும் குழந்தை ஆகிடுவோம் எனவே அது அந்த குழந்தை எப்படி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறா அது மாதிரி இப்போ வயதாகும் போது நமக்கு அந்த இயல்பு வந்துடும் நாம் நினச்சிக்கோ வயசானாலும் இது உடமாட்டேங்கிறது பார்த்தேன் நினச்சிருப்போம் நமக்கு வயசானாலும் நம்ம நிலமையே அது எனவே குழந்தைத்தனம் வயதாகும்போது வந்துடும் அதனால தான் அதை சொல்லுகிற நிலை உண்டு ஆனால் இங்கே சொன்னார் பெற்றோர்களாட்டும் குழந்தைகளாட்டும் எல்லாம் பசி மயக்கத்தில் ஒருவாறு எல்லோரும் இருக்கிறாங்க இவங்க அம்மா காத்துக்கிட்டே நிற்கிறாங்க சொல்கிறார் இவர் குங்குலியத்தை போட்டுட்டு அங்கேயே கோயில் இருந்துட்டார் இவங்க வருகை எதிர் நோக்கி இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க இப்போ சொல்கிறார் பாருங்க அன்பர் அங்கிருப்ப அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் வேந்தன் தன் பெறும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்த நன் மனையில் நீட அப்படியே இப்போ மனைவியார் கூட ஒருவாறு காத்திருந்து காத்திருந்து எல்லோரும் அப்படியே உறக்கத்துக்கு போகின்ற நிலை இந்த பசியில் வாடி அப்படியே தூங்கிட்டாங்க ஏன் பகலே போயிருச்சு இன்னும் இவரை காணா காலையில் போனார் ஏன் இன்னும் காணா வரல அவர் ஏன் ஏற்கனவே ரெண்டு பகல் உணவு இல்லை இரு பகல் இப்போ இன்றைக்கி மூன்றாவது பகலில் நிற்கிறாங்க சாப்பாடு இல்லாத நடையில் அதுங்கெல்லாம் குழந்தைங்களும் தூங்கியாச்சு பெரியவங்களும் தூங்கியாச்சு காத்து கொண்டிருந்த மனைவி யாருக்கும் தூக்கம் வந்துருச்சு இங்கே தூங்கிட்டு இருந்தால் இந்த கடவுளுக்கு பெருமான் என்ன பண்ணார் அவர் ஒரு ஆர்டர் போட்டார் குபேரனை கூப்பிட்டார் டேய் வாங்கினார் சுவாமி அப்படின்னு இந்த குங்குளிய கடையர் வீட்டில் போய் இவர் என்னெல்லாம் வைக்க முடியுமோ எது இந்த செல்வங்கள் அனைத்தையும் போய் நான் வந்து பார்ப்பேன் ஏண்டா இங்கே ரெண்டு மூட்டை போகலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது எவ்வளோ நிறைக்கணுமே நிறச்சிருந்தேன் உத்தரவு பெருமானே அவளும் நேராக ஓடி போயிட்டாங்க போய் அவன் என்ன நேராக போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கூச்சிட்டானுங்க என்னெல்லாம் கூச்சான்னார் இங்கே அந்த பாட்டு அன்பர் அங்கிருப்ப அங்கிருப்பேன்னு எங்கேருத்தோம் வீரட்டானருடைய திருக்கோயில் இருப்பேன் அன்பர் இருப்ப நம்பன் சிவபெருமான் அவன் அருளினாலே அழகை வேந்தன் குபேரனுக்கு அழகை வேந்தன் பெயர் அவனுடைய ஊருக்கு அழகாபுரி என்று பெயர் அழகை ஆகிய குபேரன் என்ன பண்ணால் தன் பெரும் நிதியம் தூர்ந்து என்னென்னலாம் உண்டோ நவரத்தினங்கள் என்னென்ன மூட்டைகள்லாம் கொண்டு வந்தோமோ அத்தனை செல்வ செழிப்பை கொண்டு வந்து காட்டணும்ங்க நமக்கு ஒரு சாமி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார் ஏன் எஜமானிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எல்லா தொழிலாளியும் நினைப்பானா இல்லையா அது மாதிரி குபேரனுக்கு ஒரு ஆசை ஆஹா சிவருமானே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொடுத்துட்டாரு நான் போய் கூச்சிட வேண்டியது தான் அப்படின்னு வந்து திரும்புகிற இடமெல்லாம் செல்வ குவியலாக கூச்சிட்டானுங்க ஏண்டா பூரா காசாக போட்டு வச்சா சோத்துக்கு என்னையா பண்ணுவாங்க சுவாமி இல்லைங்க நெல் முட்டையும் போட்டு வச்சு ஆ சரி சரி இல்லைங்களா நீங்கள் சிந்திச்சு பார்க்க பசிக்குது காசு இருக்குது சோறு இல்லையே காசையாக சாப்பிட முடியும் இல்லை அப்போ இதெல்லாம் பெருமான் சிந்தித்து அத்தனையும் ஆர்டரில் போட்டிருக்கிறார் அப்போ அர்த்தம் நினைப்பு மாத்திரத்தில் ஃபேக்ஸில் போயிடுச்சு அவருக்கு அவன் ஃபேக்ஸை வந்தோன்னே அவன் எடுத்துகிட்டு லீஸ்ட் பிரகாரம் எடுத்துட்டான் ஏ இத்தனை மூட்டை போட்டியா மறக்காமல் எனவே தன்பெரும் நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க மூட்டைனா எப்படி கிடக்குது ஒரு மூட்டை அங்கே ஒரு மூட்டை இல்லை எல்லாம் நெருக்கமாக குவிச்சிருக்குது மூட்டை தன்பெரும் நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க எங்கும் எங்கே எங்கும் நெருங்கி இருக்க என்னெல்லாம் இருக்கு பொன் பயில் அது சொன்னார் பொன் முதலானவையற்றெல்லாம் மூட்டை மூட்டைகளாக பொன் பயில் குவையும் நெல்லும் நெல்லு மூட்டையும் இருந்துச்சு செல்வத்தையும் மூட்டை மூட்டையை போட்டாச்சு எனவே குவையும் நெல்லும் பொருவில் ப பல் வளம் எனவே வெவ்வேறு வகையான வளங்களை எல்லாம் கொண்டு வந்து குபேரம் குவிச்சுட்டானுங்க இதுக்கு தான் குபேர சம்பத்துங்கிறது இந்த குபேர சம்பத்துன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அதுதான் இங்கே எல்லாம் உனது கூச்சாச்சு மண்பெரும் செல்வம் ஆக்கி வைத்தன இப்போ இதுவரைக்கும் குங்குளிய கலையர் ஈட்டிய செல்வம் அது இறைவன் அருளால் மறைந்து போயிற்று வறுமை வந்தது இப்போ கொண்டு வந்திருக்கிற செல்வம் இருக்குது பாருங்க இனி ஒருபோதும் வறுமை வாராத அளவுக்கு நிலையான செல்வம் மண்பெரும் செல்வம் மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல் நிலையான செல்வத்தை கொண்டு வந்து குவிச்சாச்சு இது அருளால் வருகிற செல்வம் எனவே நம்மகிட்ட உழைப்பு வேறு வகையாக வருகிற செல்வங்கள் எல்லாம் அதுக்குரிய ஊழ் வந்துச்சுன்னா போயிடும் ஆனால் இறைவன் அருளால் வருகிற செல்வம் ஒருபோதும் போகாதுங்க அது அப்படியே இருக்கும் அதனால் இங்கே சொன்னார் அந்த செல்வமாகிய அந்த செல் அது மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனர் மனையில் நீட எங்கே பார்த்தாலும் குவிச்சு வச்சுட்டார் சுவாமி இந்த காலையில் எந்திரிச்சு பார்க்கல இரவு நேரத்தில் இவங்க எல்லாம் இப்போ உறங்கிட்டு இருக்கிறாங்க சிவபெருமான் உணர்த்துகிறார் யாருக்கு உணர்த்துறார் பாருங்க மற்றவர் மனைவி யாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயர் உற துயிலும் போதில் நற்றவ கொடியினார்க்கு கனவிடை நாதன் நல்க தொற்றென உணர்ந்து செல்வம் கண்ட பின் சிந்தை செய்வா என்னாச்சினார் மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லோரும் பசியில் வாடி கணவரை எதிர்பார்த்து பார்த்து பார்த்து தூக்கமே வந்தாச்சு ஏன் இரவு பொழுது வந்துருச்சு பாருங்க அற்றை நாள் இரவு தண்ணீர் இரண்டாம் நாள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க அன்றைக்கி இரவு வந்துருச்சு அந்த இரவு தண்ணில் அந்த பசியினால் ஏற்பட்ட அயர்வு இப்போ சோர்வு சாப்பாடு சாப்பிட்லான்னு கண்ணு தெரியாது மயமயன் அப்படியே நிறையா சாப்பிட்டாலும் மயமயன் இருக்கும் சாப்பிடாம விட்டாலும் தான் இருக்கும் இல்லைங்களா ரெண்டும் மயக்கம்தான் இந்த மயக்கம் வேறு அந்த மயக்கம் வேறு எனவே இப்போ அந்த உணவு இல்லாததனால் ஏற்பட்ட மயக்கம் அதனால் இங்கே என்ன பண்ணுங்க அயர் உரை துயிலும் போது அப்படியே மனைவியாரை பார்த்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தூங்கும்போது நத்தவ கொடியினார்க்கு அம்மை ம நம்மளுடைய மனைவியாரை சொல்லும்போது அவர் சொல்ல பாருங்க கொடியினார் ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய இலக்கியத்தில் பெண்களை கொடி என்றும் அந்த கணவனை கொம்பன் என்று சொல் கொம்புனால் அந்த படர்வதற்கு இடமாக இருப்பது அதுதான் கொம்பில் தான் படரும் கொடி கொடி படறணும்னா கொம்பு வேண்டும் கொம்பரில்லா கொடிவோல் அலமந்தனன் கோம்பலமி மணிவாசகர் கொம்பர் இல்லா கொடிபோல் அலமந்தனன் ஆக இப்போ தன்னை ஒரு பெண்ணாக வைத்து கொண்டு இந்த கொடிக்கு ஒரு கொம்பு இல்லைனா எப்படி வாடுமோ அதுபோல் குருநாதா நீ இல்லாமல் நான் வாடி வாடிக்கிடக்கிற பெருமானே மணிவாசகர் அவர் அந்த குருநாதனிடத்தில் அந்த அன்பை கொண்டிருப்பதனால் அவர் சொல்கிற கொம்பர் இல்லா கொடிவோல் அலமந்தனன் கோமலமி வெம்புகின்றேனே விடுதி கண்டாய் என்ன விட்டுடாத பெருமானே விட்டுடாத அப்படின்னு கதறுவதை பார்க்கிறோம் அது மாதிரி இங்கே நத்தவ கொடியினார்கு நல்ல தவமுடைய கொடி போன்று இருக்கக்கூடிய மனைவியாருக்கு கனவிடை பசியின் உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி கனவுல வந்து உணர்த்துகிறாரா கனவிடை நாதன் நல்க பெருமான் வந்து உணர்த்துனாங்க உணர்த்திய மாத்திரத்தை திடுக்கிட்டு விழித்து பார்த்தாங்க தெச்சனை உணர்ந்து அப்படியே பார்த்தா எல்லாம் மூட்டை மூட்டையே கிடக்குது செல்வம் கண்டு பின் சிந்தை செய்வார் சிவ சிவா சிவ சிவா சிவசிவா பெருமானுடைய கருணை பெருமானு கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் எப்படி வந்துச்சு கணவனார் செய்த தொண்டினால் வந்ததல்லவா இப்ப இவர் செய்த தொண்டுக்கு மனைவியார் எங்கேயாவது வருத்தப்பட்டு இருந்தா பெருமான் உணர்த்தி இருக்க மாட்டானுங்க அவர் தொண்டுக்கு தன்னால் இயன்றதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போவும் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் குங்குளியை வாங்கணும் கொஞ்சம் தாலி கொடுக்குறியான்னு கேட்டுருந்தால் கொடுத்துருப்பார் ஆனால் அவர் கேட்கலை நாம் இதெல்லாம் தான் வாங்கிட்டோம் அதை ஏயா கேட்பான்னு அது இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் போல் இருக்குது ஆனால் மனைவியார் கேட்டுருந்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதையும் கொடுத்துருப்பாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அன்பினுடைய நிலை ஆனால் இங்கே பெருமான் பெணமனர் உணர்த்திட்டார் இறைவன் கருணையை உணர்ந்து வணங்கி நிற்கிறார்கள் மனைவியார் அப்போ அவங்களும் அந்த வழிபாட்டில் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சொல்ற இப்போ இறைவன் யாருக்கு முதல்ல உணர்த்தினார்னா மனைவியாருக்கு தான் முதல்ல உணர்த்தினார் நாயனார் கோயில் இருக்கிறார் அவருக்கு பின்னதான் உணர்த்த போகிறார் எனவே இங்கே மனைவியாருக்கு உணர்த்திட்டார் கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம் பொன்னின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளாம் என்றே இரு கரம் குவித்து போற்றி தம்பெரும் கணவனார்க்கு திரு அமுது சமைக்க சார்ந்தார் என்ன அழகு காற்றார் பாருங்க கொம்பனார் இல்லம் எங்கும் ஏன் இவங்க தான் நற்றவ கொடியினார் அல்லவா எனவே அவர் கொம்பர் இவர் கொடி என்பதுனால நாயனாருடைய இல்லம் நாயனார்னு சொல்லணும் கொம்பனார் இல்லம் எங்கும் ஏன் இந்த தவமாகிய கொடி படர்வதற்கு அவர் தாங்க காரணமானவர் எனவே கொம்பனார் இல்லம் எங்கும் என்ன பண்ணியிருக்கிறார் யார் குபேரம் கொண்டு வந்து கூச்சான் அல்ல என்னென்ன கூச்சிருக்கிறான் அங்கே முன்ன சொன்னார் பார்த்தீங்களா அந்த பாட்டின் இல்லாத ஒரு குறிப்பு இந்த பாட்டில் உண்டு முன்ன என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் தன்பெரும் நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளன் வெவ்வேறு வகையான வளம் என்ன வளம்னு சொல்லலை இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்பொன்னின் குவையும் தங்க என்று சொல்லக்கூடிய பொன் முதலானவற்றெல்லாம் மூட்டை மூட்டையாக குவைனா மூட்டை மூட்டை மூட்டையாக கூச்சாச்சு அதுக்கப்புறம் நெல் மூட்டை அதுக்கு அடுத்து பாருங்கள் அரிசி மூட்டை ஐயா நெல் தான் போட்டாச்சு அரிசி ஐயா போடணும் அவங்களுக்கு கேள்வி வருமா இல்லையா நெல்லை தான் போட்டாச்சு அரிசி வேற போடணுமா ஐயா இந்த நெல்லை போட்டால் அதை அரிசியாக்கி அப்புறம் தான் சோறாக்கணும் நாயனார் பசியோடு இருக்கிறார் குழந்தைகள் பசியோடு இருக்கிறாங்க எனவே வரும்போதே அரிசியாக கொடுத்தா தான் உடனே சமைக்க முடியும் என்ன பழைய அரிசியை பார்த்து கொடுத்துருப்பாருங்க இல்லைங்களா புது அரிசியாக இருந்ததுனால் சாப்பாடு நல்லா இருக்காது அதனால் பழைய அரிசியாக பார்த்து நல்லா பொன்னி அரிசியாக பார்த்து ஐயோ நாயனாருக்கு சாப் ஏன் பசியோடு இந்த நாயனார் தூவத்தை போட்டுட்டு அப்படியே பசியை உறங்கி கொண்டு கிடக்கிறார் இதோ இந்த குழந்தைகள் உறங்கி கொண்டு இருக்கிற பெற்றோர் கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த செல்வத்தை கொண்டு வந்து பெருமான் குவித்த உடனே அந்த மனைவியாருடைய அன்பு என்ன சொல்கிறார் பாருங்க ஆக அந்த சொல்ற அம்பொன்னின் குவையும் நெல்லும் அரிசியும் அரிசி மூட்டை அரிசி மட்டும்தான் வச்சுருப்பாராம் அப்போ மீதியும் நீங்களே கணக்கு வச்சுக்க எது பருப்பு மளிகை சாமானம் பூரா கூச்சா ஏன் இவர் தான் இருக்கிறதுலாம் வித்துட்டார எல்லாத்தையும் அங்கே ஒன்றுமே இல்லை எனவே என்னென்னலாம் வேணுமோ அத்தனை இப்போ இன்றைக்கி நம்ம புதுசாக சொன்னோம் ஒரு கேஸ் சிலிண்டரு அடுப்பு மிக்ஸி கிரைண்டரு இப்படி எல்லாம் போனால் கூச்சிட்டாருன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம காலத்துக்கு நினச்சோம்னா அப்படி நினச்சிக்கலாம் அதெல்லாம் அன்றைக்கி இல்லை என்னென்ன பொருளெல்லாம் கொடுத்துட்டாரோ அதை விட பல மடங்கு பொருளை கொண்டு வந்து வீட்டில் திரும்புற இடமெல்லாம் குவிச்சிட்டாருங்க வீட்டில் நுழையில் வாசலில் மூட்டை மூட்டையை கடந்துன்னா பார்த்துக்குங்களேன் அடக்கடமே என்னையா இது ம வாசல்லையுமா ஆமாங்க அங்கேயும் மூட்டை கிடக்குதுங்க என்னையா அது ஏதோ நெல்லோ அரிசியே கிடக்க மாட்டேருக்குது இத்தனை மூட்டையை கொண்டு ஏன் அவன் சாமி தான் சொல்லிட்டாரு நெருங்க குவிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஏதோ போனால் போகுதுன்னு வாசல் தெளித்து கோலம் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்கிறான் மற்ற இடம்லாம் கூச்சி தள்ளிட்டானுங்க குபேரன் சாமியும் பார்த்தாரு உனக்கு பாஸ்மார்க் போடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் அவனை ரொம்ப மகிழ்ச்சி கடவுளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு இந்த போஸ்டிங் மட்டும் வச்சுருங்கன்னு அவன் கூப்பிட்டு போயிட்டான் அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு நெருங்க எங்கும் பொண்ணும் மணியும் அரிசி முதலான அரிசி முதலானன்னா ஏனையை எல்லாம் பருப்பு வகையாகட்டு எல்லாம் கொண்டாந்து கூச்சாச்சுங்க எனவே அரிசியும் முதலாகி உள்ள இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம் எம்பிரான் அருளாம் என்றே இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை நீங்கள் விளங்கிக்கணுன்னு இப்போ நமக்கு சேர்க்கலாறு காட்டும்போது சொல்லிட்டார் இது பொன் மூட்டை இது நெல் மூட்டை இது அரிசி மூட்டை இது பருப்பு மூட்டை அப்படின்னு ஒன்றா காட்டினார் இப்போ மனைவியாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் என்னவா மாதிரி தெரிஞ்சதுன்னு அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூட்டை மூட்டையாக இருந்ததெல்லாம் வேறு வேறு வகையாக அவங்களுக்கு தெரியல எல்லாம் திருவருளாவே தெரிந்ததா இதாங்க நமக்கும் அவருக்குள்ள பார்வையின் வேறுபாடு நமக்கு அதை பார்த்துன்னா ஐயே இது நெல்லு ஆ இது அரிசி ஐயோ இது தங்கம் இது வெள்ளி அப்படின்னு பார்த்தா அவருக்கு எல்லாம் திருவொருள் அந்த சொல்ல பார்த்துங்க எம்பிரான் அருளாம் என்றே எது அப்படியே முன்னர்ந்து வாங்க குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளே எனவே எம்பிரான் அருளாம் என்று இரு கரம் குவித்து போற்று எனக்கு அந்த மூட்டையெல்லாம் வணங்கிக்கிட்டாங்க இது சாமியினுடைய கருணை பெருமான் திருவருள் திருவருள்னு கும்பிட்டு ஒரு இப்படியே ஒரு சுத்தி சுற்றுனாங்க ஏன் எல்லாம் மூட்டையா கிடக்குது அத்தனையும் திருவருள் அத்தனையும் திருவருள் சம்பந்த பெருமான் எப்படி சிவிகையை பார்த்த உடனே பெருமான் அருள் என்று வளமாக வந்து விழுந்து வணங்கினாரோ அது மாதிரி இதை பார்க்கும்போது குங்குளிய கலையருடைய மனைவியாக திருவருள் 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 என்று இருகரம் குவித்து போற்றினார் எவ்வளவு பக்குவம் இருந்ததுன்னா நீங்கள் தங்கத்தை போய் அருள்ன்னு பார்ப்பீங்க இல்லைங்களா தங்கத்தை தங்கமாக பார்க்க வேண்டாமாயா பக்குவம் இல்லையே ஏன் இது அதை விட உயர்ந்த பக்குவம் ஏன் இது பெருமானின் அருள் இது பெருமானின் அருள் இந்த பக்குவம் மனைவியாரிடத்தில் இருக்கிறது எனவே எம்பிரான் அருளாம் என்றே இருகரம் குவித்து போற்றி இப்போ பாருங்கள் சொல் என்ன போடுற போகிற செக்குலர் குழந்த பசியோடருக்கு தானே நெல் தாலியை கொடுத்தாங்க இல்லைங்களா பெற்றோரும் குழந்தைகளும் பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த தாலியை கையில் கொடுத்தாங்க இப்போ சமைக்க போகும்போது யார நினைச்சு சமைக்க போகிறாங்களா கணவனாரை நினைந்து தன்பெரும் கணவனார்க்கு அது சொல்லி பாருங்கள் தம்பெரும் கணவனார்க்கு திரு அமுது சமைக்க சார்ந்தார் இப்போ போய் உணவு சமைக்க போயிட்டாங்க இவர் வேற தூங்கிட்டு இருக்கிறாரே எங்கே தூபத்தை போட்டு போட்டு அப்படியே இருக்கிறார் நீங்கள் தூங்கிட்டாருன்னு சொல்வது நாம் விளங்கி கொள்வதற்காக செக்கில சொல்ல பாருங்கள் காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் சாலனி பசித்தாய் உந்தன் தட நெடு மனையில் நண்ணி பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார் சுவாமி என்ன பண்ணார் யார் யமனை எட்டி உதச்சவர் காலனை காய்ந்த செய்ய காலனார் சிவந்த கால் உடைய அந்த பெருமான் குங்குளிய கலையருடைய கனவுல தோன்றி என்ன ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் இந்த ஆளும் என்ற சொல் ஆளும் அன்பு அதாவது பெருமான்பால் கொண்ட அந்த அன்பு வற்றாத அதே சமயத்தில் மாறாத அந்த அன்புங்க எனவே ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் எனவே அந்த வகையில் திருவடி இன்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அன்பு அதான் ஆளும் அன்புன்னு பேர் ஆளும் அன்பு என்பது திருவடி இன்பத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் அவர் விளங்கி கொள்ளக்கூடிய வண்ணம் அவருக்கு உணர்த்தினாராம் என்னென்னு நீ ரொம்ப பசியோடு இருக்கிறப்பா நீ சால நீ பசித்தாய் சால நீ பசித்தாய் நீ என்ன பண்ணுற எழுந்துரு வீட்டுக்கு போகும் முதல்ல உன் தட நெடு மனையில் நன்னி தடன்னா பெரிய நிறுத்தம் வீடு எப்படிப்பட்ட வீடுங்க பெரிய வீடுங்க ஒரு வீடு ஆனால் தான் செல்வத்தை வந்து கூச்சிருக்கிறான் குபேரனும் தட நெடு மனை அகலமும் இருக்கிறது நீளமும் இருக்குது மனை தட நெடு மனை நெடுய மனை ஆக நம்ம இன்னைக்கு சொல்லணும்னா அகலமும் நீளமும் உடைய பெரிய வீடுங்க ஒரு வீடு அத்தனையும் கொண்டாந்து செல்வத்தை கூச்சிருக்கிறான் குபேரன் ஆனால் தட நெடு மனையில் நன்னி எழுந்திருப்பா பசியோடு இருக்கிற நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் உனக்கு நல்ல உணவு என்ன உணவு தெரியுமா பால் இனிமையானது அல்லவா பாலை விட சுவையான உணவு உனக்கு தயாராக இருக்குது போய் சாப்பிடு பாலின் இன் அடிசில் உண்டு பாலின் இன் அடிசில் பால் இல்லைங்க பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக பசி துன்பம் இருக்கிறதுலாம் பருவரல்னா துன்பம் பசி துன்பம் ஒழிந்து போகட்டும் எழுந்துரு அப்படின்னு பெருமான் வந்து உணர்த்துகிறான் எங்கே அப்படியே அந்த திருவருளை நினைந்து திருவருளிலேயே திளைத்து கொண்டு இருக்கக்கூடிய குங்குளிய கலையருடைய கனவில் வந்து அந்த பெருமான் உணர்த்துகிறார் உணர்த்திய நிலையில் அவர் என்ன பண்ணுறார் கலையனார் அதனை கேளா கை தொழுது இறஞ்சி கங்கை புனல் சென்னியாதம் அருள் மறுத்திருக்க அஞ்சி தலைமிசை பணி மேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று மனை மலை நிகர் வீதி மருங்கு தம் மனையை சார்ந்தார் இவர் கோயிலிருந்து ஒரு என்ன பண்ணார் அப்படியே அந்த அருள் நினைப்பில் இருந்தவருக்கு இறைவனை உணர்த்துனா விழித்து பார்த்தார் சுவாமி வீட்டுக்கு போ பாலின் இன்னடிசில் இருக்குது சாப்பிடுன்னு சொல்கிறார் வீட்டுக்கு போகலாமா ஏன் போனால் நெல் எங்கேன்னு கேட்பாங்களே நாம் தான் குங்குளியத்தை வாங்கிட்டு இங்கே வந்துட்டோமே ஏன் சிவபெருமான் வீட்டில் செல்வத்து கூச்சி வச்சுக்கிட்டுன்னு சொல்லலை அவருக்கு இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டால் வீட்டுக்கு போ உனக்கு இனிமையான உணவு இருக்குது வீட்டுக்கு போனால் இனிமையான உணவாக யார் இருக்க போகுது ஐயோ போச்சே எங்க எல்லாத்தையும் தான் கொடுத்தீங்க இதுவாது இந்த குழந்தைகளை சோறு கொண்டு இருக்க வேண்டாமன்னு கேட்டுட்டா என்னையா பண்ணுறது போச்சே போகாமல் போகாமல் இருந்துக்கலாமா அப்படின்னு நினச்சா சிவபெருமான் உணர்த்திய பிறகு போகாதிருப்பது குற்றம் அதான் அந்த வரி போட்டார் பாருங்க கலையானார் அதனை கேளா சாமி உணர்த்திய மாத்திரத்தில் கையெடுத்து கும்பிட்டாரா அதனை கேளா கை தொழுது இரஞ்சி உடனே அந்த பெருமான் கருணையை நினைத்து வணங்கி கங்கை அலைவுணல் தம் அருள் மறுத்திருக்க அஞ்சி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேச்சில்ல போகாமல் இருக்கக்கூடாது ஆஹா நான்லாம் போக மாட்டேன் அப்படி இருக்கலாமா அது பிழை இந்த அருள் மறுத்திருக்க அஞ்சி நம்ம நூலில் இரண்டு மூன்று இடங்கள் உண்டு இன்னொரு இடம் உங்களுக்கு சொல்லணும்னா நம்முடைய நம்பி ஆரூரர் கோயிலுக்கு கும்பிட்டு வெளியே வரார் இந்திரன் பிரம்மன் திருமால் எல்லாம் காத்து நிற்கிறாங்க வணங்குனாங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படி கொஞ்சம் போனார் பாருங்கள் சுவாமி ஒரு நிமிஷம் என்னையா இல்லை உங்களை அழைச்சிட்டவருக்கு சிவருமான் யானையை அமிச்சிருக்க என்னது என்னை அழைக்கிறதுக்கு யானையா போங்கப்பா நீங்கள் வே ஏன் இது சிவபெருமானுடைய ஆணை போச்சுடா ஏன் சிவபெருமான் ஆணைன்னு சொல்லிட்டாங்களே ஏன் இவருக்கு தெரியும் இந்த யானையில் ஏற அளவுக்கு நமக்கு தகுதியெலாம் இல்லை இது சிவபெருமான் வேறு சொல்லி போட்டாங்களே எனவே மறுத்திருக்கு அஞ்சு யானை மேலே ஏறுவார் அதுதான் அந்த அருளில் நிற்கக்கூடிய தொண்டருடைய நிலைமை அதுதான்ங்க எனவே அது மாதிரி இங்கே பெருமான் வீட்டுக்கு போ பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்று சொன்ன பிறகு போகாமல் இருக்க முடியாது ஐயோ போனால் என்ன ஆகப் போதோ தெரியலையே அப்படிங்கிற நிலமை எனவே என்ன பண்ணார் அந்த இருக்கக்கூடிய நிலையை விடுத்து விட்டு கோயில் வந்து புறப்படறான் தலைமிசை பணிமேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று அங்கே கோயில் இருந்து இங்கே பண்ணார் மலை நிகர் மாட வீதி அந்த அப்படியே அந்த வீதியில் வந்தால் ஒவ்வொரு வீடும் மலை போல தான் இருக்குதான் மலை நிகர் மாட வீதிக்கு வந்தார் இந்த வீட்டுக்குள்ள அவருடைய வீட்டுக்குள்ளே நுழையப் போறார் மலை நிகர் மாட வீதி வழியாக வந்து மனையை சார்ந்தார் இப்போ வீட்டு வாசலுக்குள்ளே அப்படி காலடு எடுத்து அப்படி வைக்கிறார் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்யும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மதிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க தபம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னுடைய சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி பாகம்பண்ணுரு ஆனாய் போ காபாய் கனகத் திரளே போற்றி கைலைய மலையானி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஐந்தெடுத்து பெருவள்வி ஓம் நம சிவாய சிவாய நம ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमो ऋचम्बलम्